হচ্ছে দোমিনে, পারছে পপুল তো নে ইনেতেনো ইরাসকারিস নোবি পারছে দো পাচে পপুল তো নে ইনেতেরনো ইরাসকারিস নোবি পাচে দো পারছে পপুল তো নে ইনেতেরনো ইরাসকারিস নোবি। ஜிபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் பலவின்மையால் தவறி விழுகின்றோம். இந்நிலையிலிருந்து எழுந்து நிற்க எங்கள் சொந்த ஆற்றலால் இயலாது. உமது கருணையால் எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் உம் வழி நடக்க அருள் புரியோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர் இப்போ என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கின் இறைமான் வந்து வாசகம் அதிகாரம் 20 திருவசனங்கள் 10-13 வரை. அந்நாள்களில் இறைமையாக கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பயிற்சித்துக் கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறிவிடுவர், அவர் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவன் அவமானம் என்று நினைத்திருக்கும், அது மறக்கப்படாது. பழைய ஆண்டவரே, நேர்மையான சோதித்திருப்பரும் உண்ணவர்களையும் இதய சிந்தனைகளையும் அறிபோர் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், அவர் எப்பொழுது தீர்த்துங்கள், ஏனெனில் அவர் வரிவரும் உயிரையும் தீயோரின் பிடி என்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 2. உமக்கினால் அன்பு செய்கின்றே,
உனக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் பாறையரணும் மீட்பும் அவரின் கேடையும் வலிமையும் துணையும் அவரின் கற்பாறையரணும் மீட்பும் அவரின் கேடையும் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம், ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவற்றை பற்றி சொன்னதையெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, இன்று தபக்காலத்தின் ஐந்தாவது வாரம், தபக்காலத்தின் ஆறாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தை நோக்கி நாம் திருவழிபாடு வழியாக நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு பாடுபட்ட நிகழ்ச்சியை நாம் கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இயேசுவினுடைய வாழ்வில் அந்த கடைசி கட்டத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த வாரத்தில் நமக்கு நற்செய்தியானது வழங்குகிறது. ஒரு கட்டத்தில் இயேசு திட்டவட்டமாக, தெளிவாக, அழுத்தமாக இறை மகன் என்பதை அறிக்கையிட்டார். இயேசு சொல்லவில்லை, இயேசு கடவுள் மகன் என்று எங்களுக்கு தெரியாது என்று அந்த காலத்தில் எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் யாரும் சொல்ல முடியாது. இயேசு பல அற்புதங்களை செய்தார். இயேசு பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார். இயேசு இறை வார்த்தையை போதித்தார். இதெல்லாம் இல்லாமல் வானக தந்தையே இயேசுவை இறைமகன் என்று சான்று பகர்ந்தார். திருமுழுக்கு பெற்ற போதும் தாபோர் மலையிலும் வானக தந்தை குரல் கொடுத்து, இவர் என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். திருமுழுக்கு யோவான் அவருக்கு சான்று பகர்ந்தார். அவரால் குணமடைந்த மக்கள் சான்று பகர்ந்தார்கள்.
அவரால் பேயின் பிடியிலிருந்து விடுபட்டவர்கள் இயேசு இறைமகன் என்று அறிக்கையிட்டார்கள். இப்பொழுது இயேசுவே தெளிவாக தன் வாயின் வார்த்தையால் இறைமகன் என்று கூறுகிறார். கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டு மானிடரை மீட்க அனுப்பப்பட்ட நான் இறைமகன் என்று தெளிவாக சொன்னார். கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறேன், மானிடரை மீட்க அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் இறைமகன். உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் இல்லை, சாதாரண அறிவு உள்ளவர்கள் இதை கேட்டு நிச்சயமாய் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அதைதான் இன்றைய நற்செய்தியின் கடைசி வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம். யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று மக்கள் பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆனால் அதே நேரத்தில் பலர், முக்கியமாக பரிசேய தலைவர்கள், அவர் மீது அவநம்பிக்கை கொண்டனர், அவர் மீது கோபம் கொண்டனர். அவர் இறைமகன் என்று தன்னை சொல்லி கொண்டதற்காக இடறல் பட்டனர். அவரை கொல்ல கற்களை எடுத்தனர். புண்ணிய பூமியில் அகழ்வு ஆராய்ச்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நடைபெற்ற அகழ்வு ஆராய்ச்சியில் அந்த நற்செய்தி காலத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளை சித்தரிக்கும் கட்டடங்கள், பொருட்கள் அங்கே எடுக்கப்படுகின்றன. ஒரு கல்லில் இவ்வாறு செதுக்கியிருந்தது. முதல் நூற்றாண்டை சேர்ந்த அந்த புதை பொருளில் என்ன எழுதியிருந்தது? I am what I was. நான் யாராக இருந்தேனோ அவராக இன்றும் இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கடவுளாய் இருந்தேன், இந்த உலகத்திற்கு நான் வந்த பிறகு இன்றும் கடவுளாய் இருக்கிறேன். இன்னொன்று, I am what I was not. நான் எதுவாக இல்லையோ அதுவாக இப்பொழுது இருக்கிறேன். நான் மனிதராக இல்லை, மானிட உடலெடுத்து வந்த பிறகு நான் மனிதராக இப்பொழுது இருக்கிறேன். இந்த வாசகம் அதில் காணப்படுகிறது. இதில் என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், இயேசு இறை மகன், இயேசு உலகை மீட்க வந்த மானிட மகன், இயேசு இறைவன், இயேசு மீட்பர். இந்த ரெண்டு உண்மைகளை அந்த வாசகத்தில் நாம் காண்கிறோம். இயேசு தன்னை இறை மகன் என்று சொன்னபோது அந்த யூத தலைவர்கள் வெகுண்டெழுந்து, நீ இறைவனை நிந்திக்கிறாய், எப்படி நீ உன்னை கடவுள் மகன் என்று சொல்ல முடியும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கடவுள் மகன் என்று நீ சொல்லலாம் என்று இயேசுவின் மீது கோபம் கொண்டார்கள். ஆனால் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய மறை நூலில் என்ன இருக்கிறது என்பதை நன்றாக படியுங்கள். திருப்பாடல்
82 ஆறாவது வசனம், நான் உங்களை கடவுள்கள் என்றேன். கடவுள் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நான் உங்களை கடவுள்கள் என்றேன், நீங்கள் எல்லாம் கடவுள்கள் என்று கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். எப்பொழுது சொன்னார்? சீனாய் மலையில் அவர்கள் 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். இறை வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவர்களை கடவுள் என்று கடவுளே அழைக்கிறார். கடவுள் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கடவுள்கள். கடவுள் மகன் இல்லை. இயேசு என்ன சொல்றாரு? நான் இறை மகன் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடவுள்கள் என்று அழைக்கப்பட்டனர். யாரால? கடவுளால. இவர்களா இந்த பெயரை சூட்டி கொள்ளவில்லை, கடவுளே பெயரிடுகிறார். நீங்கள் கடவுள்கள். ஏன்? இறை வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் கடவுள்கள் என்று கடவுள் சொன்னார். அதனால் இயேசு இந்த யூத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட யூத மக்களை பார்த்து, கடவுளே நீங்கள் கடவுள்கள் என்று சொன்னார் என்றால், நான் அர்ச்சிக்கப்பட்டு கடவுளால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை இறைமகன் என்று நான் சொல்லும் போது நீங்கள் ஏன் இடறல் பட வேண்டும் என்று இயேசு கேட்கிறார். சரி, இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லுகிறார். அது மட்டும் அல்ல, இஸ்ரவேல் மக்களின் நீதி அரசர்கள், நீதிபதிகள், அவர்கள் உண்மையை உரைக்கின்றார்கள், கடவுள் வார்த்தையை பிரதிபலிக்கிறார்கள். எனவே அந்த நீதிபதிகளை கடவுளின் பிரதிநிதிகள் என்று அழைத்தார்கள். அந்த நீதி வழங்குகிற போது உண்மையை, இறை சித்தத்தை, இறை வார்த்தையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதனால் அவர்களை கடவுளின் பிரதிநிதிகள், டெலகேட்ஸ் ஆஃப் காட் என்று அந்த நீதிபதிகளை அழைத்தார்கள். அப்படி இருக்க இயேசு தன்னை இறைமகன் என்று சொன்ன போது அவள் என்ன நினைத்திருக்கணும்? இவர் மட்டுமா? நாமும் கூட இறை மக்கள்தான். நானும் இறை மகன் என்று ஒவ்வொருவரும் சொல்லி பெருமைப்பட்டிருக்க வேண்டும், இயேசுவை பாராட்டி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்களுடைய சிந்தனை தடைபடுகிறது. இயேசு இறைமகன் என்று சொன்னது ஒரு தேவ தூஷணம், கடவுளை நிந்திக்கிறார். நீ கடவுள் மகன் என்று சொன்னதால் கடவுளை நிந்திக்கிறாய் என்று அவரை கொல்லுவதற்காக இவர்கள் கற்களை எடுத்தார்கள். பாருங்க, படிப்படியா இயேசுவை தீர்ப்பிடும் போது தவற்றுக்கு மேல் தவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நீதி வழங்கும் போது தப்பை நீதியாக வழங்கினால் இவர்களிடத்தில் உண்மை இல்லை, இறை சித்தம் இல்லை, இவர்கள் கடவுள் மக்கள் இல்லை, கடவுளுடைய பிரதிநிதிகள் இல்லை. கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லாமல் போகிறது. நீதியை வழங்காமல் அநீதியை அவர்கள் இயேசுவுக்கு வழங்கும் போது அவர்கள் இறை மக்கள் இல்லை, கடவுள் இல்லை, அவர்கள் கடவுளுக்கு புறம்பானவர்களாக தங்களுடைய செயல்களால் மாறுகின்றனர். எனவே படிப்படியாக இது வளர்ந்து அவருக்கு தீர்ப்பிடும் போது பிலாத்து அரசன் முதற்கொண்டு
இந்த யூத தலைவர்கள் வரை எல்லாரும் அவனை சிலுவையில் அறையும். எங்களுக்கு செசாரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொன்னது அபத்தம், அநியாயம், இறை சித்தத்துக்கு எதிரானது. இதை சொல்லும் போதே இவர்கள் தாங்கள் கடவுள் இல்லை, கடவுள் பிள்ளைகள் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார்கள். அந்த சிலுவையில் அறைந்தது ஒரு மாபெரும் தீர்ப்பு. நாங்கள் கடவுள் பிள்ளைகள் இல்லை என்ற தீர்ப்பை அவர்கள் அங்கே நிரூபித்து விட்டார்கள். அந்த நூற்றுவர் தலைவன் மட்டும் இவர் உண்மையில் இறை மகனாயிருந்தார். அவர் மட்டுமே உண்மையை கண்டுகொண்டார், இறை சித்தத்தை புரிந்து கொண்டார். அந்த அந்நியன், அந்த புற இனத்தவன் இறை மகனாக மாறுகிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் நாமும் கடவுள்களாக மாற அழைக்கப்படுகிறோம். இயேசு இறைமகன் என்று சொன்னார் என்றால் அது எவ்வளவு உண்மை! அவர் மட்டும் அல்ல, நாமும் கடவுள் பிள்ளைகள். நம்மை கடவுள் பிள்ளைகள் ஆக்கத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். கல்வாரியில் நடந்தது என்ன? நாம் எல்லாரும் கடவுள் பிள்ளைகளாக பிறப்பெடுக்கிறோம். எனவே அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இறை வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறோமா? இறை சித்தத்தை தேடுகிறோமா? அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்று சிந்திப்போம். ஆமென். சகோதர சகோதரிகள்,